ஹாய், ஹலோ, வணக்கம், வணக்கம். நான் உங்கள் புகழ். இது உங்கள் ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடேவில் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாத்தி பண்ணுற வேலையா இது அப்படின்னு நம்ம தனுஷ் மேலே ஏகப்பட்ட பேர் கோபமாக இருக்காங்க. அது என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இயக்குனர் வெங்கடேஷ் இயக்கத்தில் யூ சர்க்கிட் வாங்கி தனுஷன் பேர் படம் தான் வாத்தி. இந்த திரைப்படம் பார்க்க சென்றவங்களாம் திரைப்படம் ஆபாச வசனங்கள் படம் பார்க்க சென்றவர்களை அவசியப்படுத்தி வருதாங்க. அதாவது கல்வி வியாபாரமாகி விட்டது என்பதை சுட்டிக்காட்டி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாத்தி. பிரச்சார நடை அதிகமாக இருந்த போதிலும் சமூகத்துக்கு தேவையான கருத்து இளம் தரப்பினர் பார்க்க வேண்டிய படம் அப்படின்றதுனால ஒரு தரப்பில் மட்டும் ஆதரவு கொள்கை ஒழித்து வந்துட்டு இருக்கு. இப்படி இளம் தரப்பினர் பார்க்க வேண்டிய திரைப்படத்தில் ஆரம்ப காட்சியில் இத்தனை ஆபாசம் தேவையா என்பதுதான் படம் பார்த்தவர்களின் மனதில் எழும்பும் முதல் கேள்வியாகவே இருக்காங்க. அதாவது திரைப்படத்தில் ஆரம்ப காட்சியில் 1998 ஆசிரியராக பணியாற்றி சாதனைப்பட்ட தனுஷ் கதாபாத்திரம் யார் என்பதை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் சிலர் தேடுவது போல காட்சி நகர்கிறது. இதற்காக வீடியோ கடை ஒன்றில் தேடுதல் வேட்டை நடத்துகிறார்கள் அந்த இளைஞர்கள். பிட்டு திரைப்படம் ஓட்டியவரின் வீடியோ கடை என்ற அறிமுகம் அந்த காட்சி தொடங்குகிறது. வீடியோ கடை ஓனர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மொட்டை ராஜேந்திரன் தான். இங்கு தேடும்போது சில ஆபாச செய்திகள் கையில் கிடைக்கின்றன. அதன் மேல் ஆபாச நடிகைகளின் படம் இடம்பெற்று இருக்கிறது. இதெல்லாம் இடைநிலை தேடினா கூட கிடைக்காது, பழைய காலத்து பொக்கிஷம் அப்படின்னு லைத்து சொல்கிறார்கள் ஒரு இளைஞர். குடும்பத்தோடு படத்தை பார்க்க சென்றவர்கள் குறுகுறையான மொழி தருவது முதல் தருணம். அதே காட்சியில் அடுத்து வரும் வசனங்கள் தான் இன்னும் படும் மோசமா இருக்காங்க. தனுஷ் முதுகியை காட்டியபடி படம் நடத்துவதை போல ஒரு வீடியோ அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள். பலான படம் என்று பார்த்தால் ஒருவர் படம் நடத்தி கொண்டிருக்காரு என்று அந்த வீடியோ பார்த்து கொண்டிரு ஒரு இளைஞர் கேட்க அவரது நண்பர் கதாபாத்திரம் இதற்கு விளக்கம் சொல்கிறது. இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி படத்துல கதாபாத்திரத்துக்குள் ஒன்றி போக, அதன் பிறகு ஆக்ஷன் இறங்குவாங்க, அப்போதுதான் அதில் சுவாரஸ்யமே இருக்கும் என்று ஆபாச விளக்கம் அளிக்கிறார். படம் முழுக்க கல்வியின் மகத்துவம் ஆசிரியர் பணியின் அர்ப்பணிப்பு குறித்து படம் நடத்திவிட்டு ஆரம்ப காட்சியில் ஒரு ஆசிரியர் படம் நடத்துவதை ஜானிசின்ஸ் மாதிரி ஆபாச நடிகர்களை மனதில் வைத்து காட்சி அமைக்க இவங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது தெரியல அப்படின்னு படம் பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்காங்களா. படத்திற்கு அனைவரும் பார்க்கக்கூடிய யூ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு குழந்தைகளுடன் படம் பார்க்க வந்தவங்க பெற்றோர்களுக்கு இந்த காட்சி ஆரம்பத்திலேயே மிகவும் முகம் சுழிக்க வச்சுன்னு சொல்றாங்க. ஆபாச படம் எப்படி இருக்குங்கிற வர்ணனை இளம் தலைமுறை பார்த்தே ஆக வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு உட்படுத்துற மாதிரி இருக்காங்க. இந்த காட்சி நிச்சயத்தில் நடிப்பதான் நாங்கள் படமா எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அதுக்கு நீங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க எந்த கர்மத்தாலும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு படம் பார்த்தவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உங்களிடமே தியேட்டருக்கு வரும் ரசிகர்களுக்கு குறிப்பாக இளம் தலைமுறைக்கு ஆபாச அள்ளி வீசாதீர்கள் என்பதுதான் படம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் கருத்தாகவே உள்ளதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பக்கம் நம்ம ஃபிலிம் டுடே மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.